ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் ஸ்ட்ரீட். திஸ் இஸ் ராஜேஷ். மறந்த இயக்குனர் ஜீவா உன்னாலே உன்னாலே திரைப்படம் இயக்கியிருந்தார். அந்த படத்தில் ஒரு பாடல் இருக்கும், ஜூன் போனால் ஜூலை காற்றில் அப்படின்ட்டு. இப்போ நம்ம படம் ஒரு விமர்சனம் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் ஜூலை காற்றில் தான். சரி, அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஒன்றா இருக்கிற விட இஷ்டப்பட்டு பிரிஞ்சிடலாமே அப்படின்ட்டு. அந்த படத்தில் ஒரு காதல் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும். ஆனால் இந்த படத்தில் காதலோ காதல் அப்படி ஏகப்பட்ட காதல் இருக்குது. அந்த படத்தில் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை ஈகோனால் நிறைய பிரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த படத்துலையும் நிறையா இருக்குது. சரி ஓகே, இந்த படத்தில் கதைக்கு வருவோம். இந்த படத்தை ஆனந்த் நாக் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு அஞ்சுக்குரியனுக்கு லவ். அஞ்சுக்குரியனை வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிற வரைக்கும் வந்துருவாங்க. ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு மேரேஜுக்கு ஒரு 30 days கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து இவர் நம்ம ஆனந்த் நாக் என்ன பண்ணுவார்னா, சதீஷை சொல்லுவார், மச்சான் எனக்கு அவளை பிடிக்கலடா, அவள் அழகாக இருக்கா, ஆனால் எனக்கு என்னமோ அவளோட ஸ்பார்க்கே வரல அப்படிம்பார். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணை மீட் பண்ணண்டா அப்படிம்பார். அந்த ஹீரோயினை சம்யுக்தா மேனன், அவங்கள்ட்ட ஒரு க்ரெஷ் வருது, அவங்கள்ட்ட ஒரு ஃபீல் கிடைக்குது, ஒரு ஸ்பார்க் வருது, அதனால் நான் அந்த இதை பிரேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மச்சா என்னடா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டு அப்படிம்பார், என்னடா அவர் வழி இல்லடா அப்படிம்பார். ஸோ அந்த லவ் பிரேக்கப் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த லவ், இதுவும் கொஞ்ச நாள் இந்த லவ்வும் போயிட்டுருக்கோம். இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வாட்ஸ்அப் ப்ராப்ளம், சரி மெசேஜ் ரெஸ்பாண்ட் பண்ணல, ஜாப் இந்த மாதிரி ப்ரெஷர்னால இவங்களுக்கு சின்ன பிரேக்கப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபெட்டப் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவா போவார். கோவா போன பிறகு அங்கே ஒரு பொண்ணுக்கு ரூட்டு போடுவார். பட் அவங்க என்ன சொல்லிவிடுவாங்க, இல்லை இப்போ ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அப்படின்ட்டுவாங்க. என்னடா அவனு செட் ஆகலையே அப்படின்ட்டு திரும்பி அவர் சென்னைக்கு வருவார். வந்த பிறகு திரும்பி ஃபஸ்ட் ஹீரோயினை ட்ரை பண்ணுவார். அவங்க வந்து இல்லைப்பா நான் வெளியில் வந்துட்டேன், இட்ஸ் ஆல்ரெடி ஓவர் அப்படிம்பாங்க. திரும்பியும் செகண்ட் அந்த சமீபமாக ட்ரை பண்ணுவார், எப்படி நீ மறுபடியும் நம்புற, நான் வந்து திரும்பி வருவேன்ட்டு, இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தம்மையினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து லவ்வில் வருவாங்க. டே என்னடா லவ், இது இத்தனை லவ் அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த படத்தில் அவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனந்த் நாக் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. யார் இந்த ஆனந்த் நாக்? நேரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்ரியா ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணுவார்ல, அவர் தான் இந்த ஆனந்த் நாக். இவருக்கு அழகாக ரொமான்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த லவ்வர் அடுத்த லவ்வர் அடுத்த லவர்னு போகிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஒரு அழகாக கொண்டு போயிருக்காரு, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அஞ்சுக்குரியன் ரொம்ப அழகாக ஹோம்லேயே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ள காதல் வந்து ஒரு பிரேக்கப் ஆகிறப்போ ஒரு அதில் ஒரு அழுத்தம் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அவங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவார், ஆனால் ஏன் பிரேக் பண்ணுறாங்கிற காரணம் சரியாக சொல்லியிருக்க மாட்டார். பட் சம்யுக்தாமனோட வந்து ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணிகிட்டு இருப்பார். அதே மாதிரி சதீஷோட காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அவர் ஒரு ஒன் லைனாக கொஞ்சம் கலக்கியிருக்காருன்னு சொல்லணும். ஸோ இவங்க படத்தில் இந்த மெயின் 4 கேரக்டர் தான் நல்லா மெயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம யார் பார்க்க போகிறோம், பார்த்தா டெக்னீஷியனை பார்க்க போகிறோம். கேமராமேன் சேவியர் எட்வர்ட்ஸ். இவர் கோவா காட்சியாக இருக்கட்டும், சென்னை காட்சியாக இருக்கட்டும், இந்த ஹீரோயின் ஸ்கூலில் லவ் கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கட்டும், ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. படத்தில் நடத்தின பக்கம் காதல் இருந்தாலும் எல்லா காதலையும் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காருன்னு சொல்லணும். அது மாதிரி நம்ம இசையமைப்பாளர் ஜோஷா ஸ்ரீதர், இவர் வந்து காதல் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மாதிரி இந்த படத்துக்கு ஒரு நல்ல அழகான சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. 2-3 காதல் காமிச்சாலும் அந்தந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி காதல் சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சரி, அடுத்தது நம்ம எடிட்டரை பற்றி சொல்லி ஆகணும். இவர் தான் நம்ம வந்து சொதப்பிட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். அது டேரக்டர் படி தான் அவர் செஞ்சிருப்பார். அவர் இருந்தாலும் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு 5 chapters லவ்ஸ் காட்டுறாங்க இல்லையா, அந்த சாப்டர்லேயும் ரிப்பீட்டடாக சில லவ் சீன்ஸ் வர மாதிரி இருக்குது. அந்த இதில் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மாதிரி போட்டு காமிச்சிருந்துருக்கலாம். அந்த ட்ராக் மட்டும் ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. இந்த படத்தை வந்து கேசி சுந்தரம் என்பவர் இயக்கியிருக்காரு. ஒரு இன்றைய காலகட்டத்தில் லவ்ஸ் எப்படி இருக்குது, சில பேரோட காதலெலாம் பார்த்திங்கன்னா ஒரே காதல் இருக்கும், அது கல்யாணத்தில் முடியும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காதல் 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 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு கல்யாணத்தில் முடிச்சிருக்கலாம், அதையும் ஒரு காதலோட கொண்டு போயிருக்கு. இந்த காதல் எங்கே போகும் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் விட்டுருக்காரு. அது ஒரு கேள்விக்குறி தான் சொல்லணும். ஆனாலும் நம்ம கடந்து செல்லும் பாதை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு, ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த படத்தை காவியா என்டர்டெயின்மெண்ட் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஃபிலிம் ஸ்ட்ரீட் என்ன ரேட்டிங் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 5 வி ஆர் கிவிங் 3. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபிலிம் ஸ்ட்ரீட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த விமர்சனம் உங்களுக்கு சந்திக்க வர எங்களுக்கு விடை வருது. உங்கள் நண்பன் ராஜேஷ், பாய்.